வணக்கம் ஐயா, வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு. பைக்கு மேல உட்காந்துக்கிட்டு சூளத்தை வச்சு அப்படி ஒரு போஸோட ஆரம்பத்திற்கு சம்பவம் மஞ்சள் வீரன். மஞ்சள் வீரன் அவங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். யார் இந்த மஞ்சள் வீரன் பார்த்தீங்களா? அப்பெல்லாம் என்னடா கேக்குற? மஞ்சள் வீரன் சாதாரணமா? எனக்கு தெரியாது. டிடி வாசன் அவரை போய் தெரியாதுன்றா பாருங்க. பயம் பயமா இருக்கு. என்ன நீங்க போங்க. டிடி வாசன் வண்டி எடுத்தாப்பெல்லாம் பிச்சுட்டு போவாப்புல. அவர் பண்ணாத செயலே கிடையாது. அதில் காட்டிருக்கிற பைக்கே வந்துட்டு அது இவங்க ஃப்ரெண்டோட பைக்கு தான். அவர் ஃப்ரெண்ட் பைக் தான் அது. சரி, அதுக்கு என்ன சொல்கிறேன், அவர் வச்சிருக்கிறது தான் சூப்பர் பைக்ஸ்ப்பா. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. சூப்பர் பைக்கு அவர் வச்சிருக்கிறது எல்லாமே சூப்பர் பைக்ஸ். அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தம்பி டிடி வாசன் இப்போ என்ன பண்ணுறாப்புல அப்படின்னம்னா, ஒரு படம் நடிக்கிறாப்புல, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு தான் வந்திருக்கு. அதுக்கே பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்க பூராவே வந்து அதுக்கே லான்ச்னு வீடியோ போட்டிருக்காங்க. படம் லான்ச்னு என்ன தெரியுமா? பூஜை. இது லான்ச்னா லான்ச் பண்ணுறது, படத்தையே லான்ச் பண்ணுறது. இந்த நம்ம தான் இப்போ படம் ஆமாம் லான்ச் பண்ணுறோம். ரிலீஸ் ரிலீஸ் லான்ச் அப்படின்றத ரெண்டு சொல்லலாம். அதாவது அது எப்படின்னா, படத்துடைய இந்த பூஜையே வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் மீட் வைக்கிற ரேஞ்சுக்கு பண்ணுறாப்புல. ரிலீஸ் ஆகிறது கூட பண்ணல. சேர்ந்துருக்க கூட்டணி அப்படி நம்ம ஒன்று ஒன்றா பேசுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இல்லை ஃபர்ஸ்ட் டீடைல் வாசன் எப்படி ப்ரெஸ்ஸில் பேசிக்கிறேன்? இல்லை 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 வேணாம் வேணாம், அது காட்ட வேணாம். நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் பண்ணி போகும். இது எல்லாமே காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறோம், அதை பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. என்ன படிச்ச சாமி கிராம சாமி நீதானே, என்ன காக்கும் சாமி தகப்பன் சாமி நீதானே. பார்த்துட்டீங்களா? என்னடா வாரத படம் காட்டுறீங்க உங்களுக்கு தோணும். இந்த படம் தான் முக்கியமான படம். படம் தான் ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வேணும். இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த படத்தையே வருது. என்ன படம் பேர்? திருவிக்கா பூங்கா அப்படின்றத நீங்க டைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த படத்தை படமே வரும். ட்ரெய்லர் படமே வரும். படமும் வரும், ட்ரெய்லரும் வரும். நீங்க எது சௌரியமோ, ஏன்னா உங்களால படம் பார்க்கற அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா, இதே பலவீனமானவங்களா இருந்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் மட்டும் பார்த்து ட்ரெய்லர் மட்டும் நீங்க பார்த்து அதுக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதை பார்த்து செத்து போனவங்களும் இருக்காங்க. அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. தவறான விஷயம் சுமார். அது ஒருத்தரோட ஒரு ஒரு கதை உருவாக்கம் அது அவரோட. அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. கல்ல சாப்பிடலையா? எனக்கு பிடிச்ச நான்வெஜ். நான்வெஜ்ஜா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டர்லேருந்தே போவோம். தம்பி சொன்ன மாதிரி வந்து இந்த மஞ்சள் வீரன் உருவானதுக்கான காரணம் யார் அப்படின்னம்னா டேரக்டர். அது அவர் என்று சொல்லி போகிற பாருங்க. ஆமாம், நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம படத்தை வந்து செந்தில் செல்லம் அப்படிங்கிற நம்ம அண்ணா தான் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. போன மூவி வந்து பார்த்தா ரொம்ப ஒரு கருத்துள்ள மூவி, மனித குலத்துக்கு தற்கொலை ஒரு எதிரான செயல் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் பண்ணியிருந்தாங்க. இவர் டைரக்டர், இவர் அவர் அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். செற்புராப்பட்டி மாதிரி நின்றுட்டு இருந்தாப்புல டைரக்டரே அவர் தான். யாரும் தெரியல ஊரில், அவர் வேறு டிடிஏ வாசனோட ஃப்ரெண்டாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன். நான் தான் டைரக்டரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு வந்து பேசப்படும். ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு கூட நாங்கள் பார்ப்போம். தேசிய விருது, தேசிய விருது அதுவே நான் தாங்கிக்க முடியல. நீங்கள் ஆஸ்கார் அவார்டு போகிறீங்க. அவரால் சாரி, தேசிய விருது வாங்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும். தேசிய விருது வாங்குற அளவுக்கு, தேசிய விருது வாங்குறவங்கலாம் யார் யார் தெரியுமா? வெற்றிமாறன் வாங்கியிருக்காரு. வெற்றிமாறன் எடுத்த படம் என்ன? தனுஷ் வாங்கியிருக்காரு. படத்துக்கா இருக்கட்டும், இப்ப வந்துருக்க நம்மளோட அது என்ன படம், விடுதலை படமா இருக்கட்டும், அதுக்கு வந்துட்டு நிறைய இது வேற கான்ட்ரவர்சி வேற இருக்கு. ஒண்ணு தேசிய அது தேசிய விருது. ஏயோ இப்போ பார்த்திங்களோ டெய்லி, இப்போ அது இப்போ தெரியுது எது காட்டணும்னு. இந்த படம் இந்த ப்ராடக்டை எடுத்தவருடைய அடுத்த படத்துக்கு தேசிய விருது. அந்த ப்ராடக்டை நடிச்சிருக்கவரே அந்த ப்ராடக்டை உருவாக்குனார் தான். அதை முதல்ல காட்டு, நல்லா காட்டு மக்களுக்கு. இன்னொரு வீடியோ பாருங்க. ஆமாம், எல்லாரும் இப்படி என்கிட்ட பேச காரணம் என்ன தெரியுமா? அழகா பிறந்தது தப்பு. பாத்தீங்களா அவர் மேல எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு. எல்லாரும் வந்து கேக்குறது காரணம் அழகா இருக்கேன். இத்தனை பொண்ணுங்க என்ன சுத்தி வர்றாங்கன்னா காரணம் என்னது? நான் அழகா இருக்க தப்பு காரணம். ஐயோ சாமி, நீ நான் இந்த படத்தை எதிர்க்க ஒரு கூட்டணி சேர்ந்தா சேர்ந்தது கொஞ்சமாவது உருப்படியான கூட்டணியா இருக்கா? வந்து சேர்றவன் சிங்கப்புலி அவருக்கா சொல்லுவாங்க, புத்திசாலி பூரா நம்ம மாதிரி வந்து சேர்றவன் பூரா டிடிஎஃப் வசன் வரையா இருக்கான்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு. இப்ப நம்ம மீடியா இருக்கு இருக்கு பாருங்க, உங்க அதுக்கு மேலங்க ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு எந்த கண்டென்ட்டே கூட வாங்க மாட்டாங்க. வந்து இப்போ எல்லா சேனல்லையும் ஒரு இன்டர்வியூ அதில் வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்துருக்கிறாப்புல. அவர் அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு அந்த படத்தை பற்றி சில பல எக்ஸ்ப்ளனேஷன் சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கார் டேரக்டருங்க அதை நீங்கள் ஒரு செகண்ட் பாருங்கள். ஓப்பனிங் சீனே ஃபைட்டில் தான் படத்தை ஆரம்பிக்கிறோம். அப்படியா? எத்தனை பேர் நடிக்கிறாரு அவர்? அது ஃபைட் மாஸ்டர் கேட்டு சொல்கிறேன். எத்தனை அசிஸ்டன்ட் வராங்க? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல இந்த ஓப்பனிங் ஸ்கீனில் ஹீரோயின் கையை பிடிச்சி இருக்கிற மாதிரி? அப்படி அப்படி நல்ல ஒரு சூப்பரான சீக்வன்ஸில் தான் அவர் அறிமுகப்படுத்துகிறேன். ஓப்பனிங் ஆஃப் வேல தான் ஓப்பன் பண்ணுறேன் கதையை. எப்படி இப்போ படத்தில் வந்து ஓப்பனிங் ஃபைட்டில் தான் அப்படி இன்ட்ரோ கொடுக்குறாராம் ஓகேங்களா?
அதை வந்துட்டு அடுத்து என்னமோ ஒரு ஷார்ட் எடுத்திருக்கேன்னாரு. அது என்ன ஹாஃப் ஷார்ட்டா? இல்லை, ஹாஃப் வேல தான் படம் ஆரம்பிக்கிறாராம். ஹாஃப் வேல படம் ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கலையா, நடுவில் ஆரம்பிச்சு போயிட்டு வருவாப்புல பின்னாடி அப்படி வருவார் இருக்கு. அதனால ஹாஃப் வேல ஆரம்பிச்சிருக்காரா படத்தை. அதில் வந்து ஓப்பனிங் சாங்கு, ஓப்பனிங் சாங் வந்து ஓப்பனிங் சாங் வேறு ஏதோ விட்டுரும், ஓப்பனிங் சாங் ஏதோ முன்னணி இசையமைப்பாளர் பாடியிருக்காராம். பாத்துக்கங்க, கரண்ட்ல இருக்கிறாரா? கரண்ட்ல என்ன இசையமைப்பாளர்னு சொல்லல, யார் அதுக்கு சஸ்பென்ஸுங்க. ஒரு படத்தை எனக்கு பூஜை தான் போட்டிருக்காங்க, அப்புறம் லீக் ஆயிடுச்சுன்னா அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ எல்லாரும் டிடிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, டிடிஎஃப் ஒன் அப்டேட்னு கேட்பாங்க. அதே மாதிரி இருக்கு, நீ இப்பெல்லாம் ஆட்டாத, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் பாத்துக்கங்க. சரி, இப்போ டைரக்டரோட ஒரு ஆர்வம், அவர் என்னன்னா அந்த ஒரு கதை நான் இது பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு யாரு சரியான ஆளா இருப்பாங்க அப்படின்னும் போது எனக்கு டிடிஎஸ் வாசன் தான். செமூஞ்சிகளை பார்த்தா தான் கோத்தூர்னு போறதும். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னம்னா அவரை வச்சு நானும் அவரை பார்த்தாப்புல பயங்கரமான டைரக்டராக இருப்பார் போல அப்படிலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் சரி, இவர் என்ன படம் தான் பண்ணியிருக்காருன்னு நம்ம அந்த ரிசர்ச் எடுத்து பார்க்கும் போது தான் திருவிக்கா பூங்கா ஒரு அருமையான ஒரு காவியத்தை ஒரு கொடுத்துருக்காரு தெரியும். அந்த கதை இன்னும் நாங்கள் படம் முழுசாக பார்க்கல, முழுசாக பார்க்கலாம் பார்க்க முடியல. இல்லை, நாங்களே இங்கே முழுசாக இருப்போமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு தான் மோசமாக. அதனால் நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே சொல்லிட்டு சொன்னீங்க. அது என்ன சொல்கிறது, அவர் இருக்காராம், அவருக்கு ரெண்டு பொண்ணு பக்கம் ரெண்டு பக்கம் ப்ரொபோசல் இருந்துருக்காரு. உங்க அண்ணன் விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், அவங்களே ஒரு படம் நடிக்கும் போது ஒரு ஹீரோயினை தான் கமிட்மெண்ட் பண்றாங்க, பட்ஜெட் பிரச்சனை வருது. இவன் எங்க இருந்தோ சும்மா ரெண்டு ஹீரோயினை கூட்டு வந்துட்டு உடனே ரெண்டு புக்கும் காதல், ஆஹா ஓவோ, அது வேற டிராக்டர் வெள்ளை கலர், கண்ணாடிக்கு ஃப்ரேம் வெள்ளை கலர், எப்படா இப்பெல்லாம் அவன் செலக்ட் பண்ணி எடுக்கிறான். வெறுப்பாய் போச்சு எனக்கு. ஒரு அது என்ன சொல்ற, நம்மளும் இப்ப என்னடா இவனுங்க பாட்டு உட்காந்து பேசுறானுங்க நினைக்க கூடாது. நம்மளும் படங்கள் பாக்குறோம், நம்மளும் நிறைய ரிவ்யூஸ் பண்றோம், நாங்களும் ஷார்ட் பிலிம் எடுக்கிறோம், எங்களுக்கும் நிறைய பேர் குறைகள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். ஒரு விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது, படத்தை வந்து முதல் முதல்ல எடுக்கிறோம் அது இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா சொல்ல முடிக்க விடுங்க, இருங்க. அந்த படத்துல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? அந்த படத்தை பேச கூட கத்துக்கலையா நீ? அதுக்கப்புறம் எங்க இருந்து என்ன என்ன கத்துக்கிட்ட? ஒரு இப்போ இருக்கிற சினிமா என்ன இதில் போயிட்டு இருக்கு, அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தாலே தெரியுது இந்த படம் வந்துட்டு வேற லெவலில் வரும்போது அப்படின்னு. சரிங்களா, அது இப்படிலாம் சொல்ல முடியும். இல்லை, இப்போ இப்போ நான் இப்போ ஆளாளப்பட்ட ராகவா லாரன்ஸ் எவ்வளோ பெரிய நடிகர் அவர். அவர் வந்து எதுக்கு நீங்க கம்பேர் பண்ணல, இருங்க. அவரே அவர் நடிச்சு கூட ருத்ரன் ஒரு படம் வந்துச்சு, அவர் நடிச்சு கூட வந்துட்டு அதோடைய ஸ்டைல் இப்போ இருக்கிற இதுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கல. அந்த நடிகருக்கே அப்படின்னா டிடிஎஃப் வாசனையும் நடிக்க ஆரம்பிக்கவே இல்லைங்க, இப்போதான் முதல் படம், இதான் முதல் படம். இல்லை, அவர் பின்னாடி அப்படி வேகமாக போகிறவங்க ஓடி போய் மீட்டப்புக்கு நிற்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. ஒன்றும் செய்யலை, இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் ஒன்றும் செய்யலை, அதுதான் அவங்களுக்கு போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் அவர். அதில் அதில் இன்னொரு ஹைலைட்டு, இப்போ சமீபத்தில் வந்து டிடிஎஃப் வாசனுடைய கார் வந்துட்டு ஒருத்தர் வந்து இடிச்சிருக்காங்களா, அது என்ன நான் சரி இடிச்சிருச்சு யாரோ ஓட்டணும் என்ன சொல்றாப்ல என்ன பண்றாங்கள, ஊர்ல உள்ள மொத்த கூட்டமும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறேன் இருக்காங்க. அந்த படம் எப்படி ஊர்ல உள்ள மொத்த கோளாரும் சேர்ந்து படம் பண்ண போற, மொத்த கூட்டமும் பரவாயில்ல. இல்ல, அந்த கூட்டம் மொத்த கூட்டம், அந்த கூட்டம் வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒரு வேலை பண்ணாலும் இந்த கூட்டம் ஒன்று சேர்ந்து ஒரு படம் பண்ணுது அப்படின்னா அது எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்றதே எனக்கு. ஏன்னா இப்போ முகேன் ராவ் இருக்கார் இல்லைங்களா, முகேன் ராவ், முகேன் பிக் பாஸ் முகேன், அவர் ஒரு படம் பண்ணார், அந்த படம் பேர் கூட மறந்து வேலன், வேலன் படம், அதுவும் அதுவும் கமர்ஷியலான படம் தான், அதுவும் ஹீரோயிசம் படம் தான். அந்த படம் எப்படி இருந்துச்சு, அது ட்ரெய்லரே பார்க்க எப்படி இருந்துச்சு, பிரபு வேற நடிச்சிருந்தாரு இருந்தாரு, அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட நல்ல ஹீரோயின் தான் இருந்துச்சு, எல்லாருமே புதுசு எல்லாம் படம் வந்து எப்படின்னா இப்போ ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் அது ரீசெண்டாக இருந்துச்சு படம். அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அதுல வந்து ஒரு சித்தப்பான்ற கேரக்டர் இருக்கும், ரொம்ப சின்ன, அவர் அவரை வந்து ரொம்ப ஹீரோயிசமாக காட்ட மாட்டாரு. எப்படி வந்துட்டு விஜயோடைய ஆரம்ப கட்டத்தில் விஜய் அண்ணன் வந்து எப்படி வந்துட்டு ஒரு சாஃப்டான படங்கள், அதே மாதிரி நம்ம அண்ணன் கவின் எடுத்து போனோம், எதுக்கு விஜய் அண்ணனுக்குலாம் போனோம், இப்போ அண்ணன் கவின், ஆமா, எப்படி ஒரு சாஃப்டான படங்கள் ஆரம்பி கேரக்டர், அந்த லெஃப்ட் லிஃப்ட்னு ஒரு படம் சூப்பரா இருந்தது, டாடா டாடா சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஒரு ஹீரோ வளர்ந்து வரணும்னா அறிமுகமாகும் போது வந்துட்டு மக்களுக்கு முன்னாடியே இந்த மரகத நாணயம் படத்துல
1922 அந்த மாதிரி சொல்லி இது பண்றாரு. இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆர்வ கோளாறுல பாத்துருக்கேன். பல விஷயங்கள் நடந்தாலும் கூட அதை பாசிட்டிவா மாத்திருக்கீங்க. இன்னைக்கு முதல் திரைப்படம் எப்படி இருக்கு அண்ணா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேண்ணா. ஸோ வந்து போன வருஷம் என்னோட பிறந்த நாள் வந்து, அதாவது போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வந்து பாத்துட்டீங்கன்னா, சைனா பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்காங் லேக், இந்தியா அண்ட் சைனா பார்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்காங் லேக்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்னலும் இருக்காது, யாருமே இல்லாத இடத்துல தனியா செலிப்ரேட் பண்ணேன். ஆல்ரெடி இப்படிதான் ஆர்வ கோளாறுல பேசி அஸ்வின் அஸ்வின் ஒருத்தர் வந்தாரு, அவர் என்ன நிலைமைக்கு ஆளானாரு அப்படிங்கறது. ஆமா, என்ன நிலைமைக்கு ஆளானாருங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் நினைச்சாலே பாவப்படுற அளவுக்கு ஆயிட்டாரு. அவரு கூட இப்ப செம்பின்ற படம் நடிச்சாரு, கேரக்டர் தான் பண்ணியிருந்தாப்ல, அருமையா பண்ணாப்ல, ஒண்ணும் பேசல. அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, ஜாலியா இருக்க விட்டாரு. அந்த நிலைமை உங்களுக்கும் வராம நீங்க பாத்துக்கங்க. அவங்க நிலைமைலாம் நிறைய வந்துச்சு, அப்பயே அவனுக்கு அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. அதனால கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது கிடையாது. உடனே வந்துட்டு தேசிய விருது கிடைச்சிரும், அந்த விருது கிடைச்சிரும். படம் முதல்ல வேலை செய்யறவன் முதல்ல பேசவே மாட்டான், முதல்ல பணிவா இருக்கணும். பணிவுங்கிறதும் பணிவா இருக்கிறது, இன்னொருத்தருக்கு பணிவா இருக்கிறது இல்ல, நம்மளே நமக்கு பணிவா இருக்கு. பட்டு சார், நாங்கள் படம் எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, வாரத்துக்கு முன்னாடி இந்த ஆஹா ஓஓ இதுல வேற எவனோ சொன்னா தமிழகத்தின் அடுத்த அஜித் தான் கொண்டே போடுவாங்க. இப்போ அதுன்னு சொல்கிறது நம்ம இவர் ஒரு பேருன்னா அஜித் அண்ணன், அஜித் அவர்களோட ரசிகர்லாம் கேட்டால் நீ அஜித்தாடா அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஆகி போயிடுது. ஏன்னா பைக் ஓட்டுறதெல்லாம் வந்துட்டு அவர் ஒரு ரேசரு. இவன் பார்த்தீங்கன்னா டிடி வாசன் வந்துட்டு ரேசர்லாம் கிடையாது, ஸ்ட்ரீட் ரைடர். ரேசர் எந்த ரேஸ் ஓட்டினா அங்கே போயிட்டே கப்புக்கு போய் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கப்ப எனக்கு ஏதாவது தெரியல. டி ட்ராவலர் உங்களுக்கு டிராவலர் கூட வச்சுக்கலாம், ரோட்டு ட்ரிப்பரு லாகர் டிராவல் லாகர். ஆமா, இப்படிலாம் வேணா வச்சுக்கலாம், ரேசர் கிடையாது. அண்ணா அஜித் அவர் ஸ்பீடா ஓட்டினவங்களாம் ரேசர் கிடையாது, ஆக்சிலேட்டர் முறுக்கிற ரேசர் கிடையாது. நாங்களே ஆட்டோமொபைல் சொல்லிட்டு இருந்தோம், நாங்கள் எவ்வளோ ரேஸ் கொடுப்போம். அப்போ நாங்கள் என்ன ரேசரா உடனே அது என்ன சொல்றோம், ரேசர்னா இந்த ரேசர் இருக்கு சரைக்கிறது ரேசர் என்ன அந்த ரேசர் நினைச்சிருப்பான் நினைக்கிறான். அவன் சரைக்கிறான் பாத்தியா, நம்ம ரேசரை வச்சு ரேஸ் பண்ணனால ரேசர் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறேன். இல்லை ரேஸ் பண்ணிட்டு நாங்கள் பாருங்க, இப்போ ஆஃப்டர் சேவ் அந்த 5 ரூபாய்க்கு வாங்கினது, நீங்கள் எதுனாலும் ஆகாது அப்படினாலும் ரேஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் 2 டைமில் ரேசர் பண்ணாப்புல ஆக்சிலேட்டர்னு அவன் பண்ணுறதே முடியல. நீங்கள் ஏங்க வெறுப்பாவதுல அண்ணன் அஜித் அவர்கள் சொன்னான். அதனால் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, படத்தை நடிச்சு முடிங்க, நல்லபடி நடிச்சு. தயவு செஞ்சு டைரக்டர் பேசுறத குறைச்சிட்டு படத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி எடுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நாங்கள் உங்கள் வாழ்த்துக்களே சொல்கிறோம், வாழ்த்துக்கள். நல்லபடியாக படத்தில் பண்ண தப்ப திருப்பி திரும்பி நீங்கள் பண்ணக்கூடாது. திருவிகா படத்தில் பண்ணது தப்பு இல்லை, திருவிகாவே தப்பு. அதனால் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிடாதீங்க, நல்லபடியாக படத்தை எடுங்க. அதே மாதிரி ஆமாம், டிடி வாசன் இந்த படம் முடிக்கிறவனே டீயை மட்டும்தான் குடிக்க தெரியுமே, வாசிச்சு எதுவும் பேசிடவே கூடாது, அமைதியாக வந்துட்டு அப்படின்றது. நல்லபடியாக எடுத்து ஒரு ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி திரும்பி உட்காந்து கூட கதை டிஸ்கஷன் பண்ணுங்க, யாரும் ஒன்று கேட்க போறது இல்லை. வேணும், உனக்கு படம் எப்படி இருக்கு நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீ சொன்னா கூட நாங்கள் வந்து வந்து பார்த்தனாலும் விமர்சனம். எப்படி இப்போ அந்த போஸ்டர் பார்த்து செஞ்சு ரிலீஸ் மட்டும் பண்ணிடாத. அந்த படத்தோட போஸ்டரை பார்த்து எனக்கு வந்து படம் பேச சஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. வெஜிடபிள் கதையாக தான் இருக்கும், கதையவே வெளியே விட்டுருக்கேன், நாங்களே பார்த்து நல்லா இருக்க இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி, தம்பியோட படத்தை ட்ரெய்லர் வந்தால் மட்டும் போதும், படத்துக்கு போகலாமா வேண்டாமான்ற முடிவு எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட் புக்கில் முடிவு எடுத்துட்டேன், ட்ரெய்லர் வரட்டும். ஓகே, அப்படிலாம் நீ எடுக்கக்கூடாது, அது வந்து ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்காக. எப்படி வந்து நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, எப்படி ஆதி புருஷ் படத்தை டீசர் நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே ட்ரெய்லரில் வந்து ஒப்பேத்தி வச்சாங்களோ, இருங்க ஒப்பேத்தி வச்சாலும் மனசாட்சியோட பேசணும்டா. வந்துட்டு எவ்வளோ ஆதி புருஷ்ன்ற உடனே இல்லை, லாஜிக்கு சொல்கிறேன். இப்போ அந்த படத்தில் நல்லா இல்லாமல் இருந்தது, நம்ம நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும் படத்தில் ஒப்பேற்ற முடியலையோ, அந்த மாதிரி இது இவ்வளவுதான் இருக்கும்பொழுது அவங்க என்னதான் ட்ரை பண்ண ஒப்பேற்ற முடியாது. ஆனால் இருக்கிறத ஒழுங்காக பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் இப்போதைக்கு கேட்டுக்கொள்ள முடியும். அந்த டேரக்டர் கையிலையும் டிடிஎஃப், இனி டிடிஎஃப் வாசன் இனி வந்து சீன்ஸை மாத்தலாரா இல்லைலாம் தெரியாது, அவர் என்னென்ன கோளாறா இருக்காப்புல. அப்புறம் வாசனை குறை சொல்லி என்ன பிரச்சனை, அதனால என்ன ஏதுங்க, அதை படம் வரும்போது ட்ரெய்லர் வரும்போது தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் காத்திருப்போம், ஏன்னா இப்பவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ எபிசோட் வெயிட்டிங் அப்படின்ட்டு. அதனால அப்போ
எபிசோட் பேசி இது பண்ணிக்கலாம். யூஸ்வலா இது வேற ஒரு ஷோல பண்ணணும், ஆனா இது ஒரு படம் தான் இந்த ஷோல தான் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிரும் போல இருக்கு. அது ட்ரெய்லர் வரும்போது அதுல பண்ணுவோம், இதுல பாப்போம் எப்படி இருக்குன்றத பாப்போம். ரொம்ப நேரம் பேசி நம்மளுக்கு நீங்களும் படத்தை வெயிட் பண்ணுங்க, முடிச்சிருவோம். இந்த வீடியோ முடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படி கேட்டு எடுத்த வீடியோக்கு பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.